காய்ஸ், ஹலோ மக்களே. ஒரு பேனிக் ஆகாதீங்க, அதாவது எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு கற்றுண்ட பாடம். நான் ட்ராவல் பண்ணேன் ஹைவேல, நீங்கள் பார்ப்பேன் அந்த கிளிப்பிங்ஸ் போடுறேன். வந்துட்டுருந்தோம். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் 6:00 ஈவினிங் 6:00 காக்கா குருவிலாம் கூண்டுக்குள்ளாவா வீட்டுக்குள்ளே போய் அடைகிற மாதிரி நான் அடைஞ்சிருவேன். நைட் ட்ராவல் வச்சுக்கவே மாட்டேன். ஸோ இப்போ வந்துட்டுருக்கும்போது நம்ம வந்து இளையராஜா, அதாவது ஒரு காரில் வந்து ஒரு ஏசி போட்டுண்டு நம்ம உள்ளே உட்காந்து நம்ம பாட்டை கேட்டுன்னு போனோம்னா நம்மளே நம்ம மறந்துடுவோம். ஸோ அவ்வளோ ஹைவேஸில் போயின்னு இருக்கும்போது ஒரு அன்யூஷுவல் சவுண்ட், என்னடா அப்படின்னு பார்த்தேன்னா, எங்கள் அத்துக்கார சொன்னார், என்னமோ சத்தம் வருதுடி அப்படின்னார். என்ன சத்தம் அப்படின்னு கேட்டேன்னா, டயர் சத்தம். அப்புறம் ஒரு ஓரமாக நிறுத்தி பார்த்தா டயர் பஞ்சர். ஓ மை காட், அப்படியே ஒரு நிமிஷம் பேனிக் ஆகிடுது. நான் பேனிக் காமிச்சேன்னா எங்கள் ஆத்துக்காரரும் பேனிக் ஆகிடுவார். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பக்கத்துலலாம் பார்த்தேன், பஞ்சர் கிடையாது. ஓ மை காட், என்னடா பண்ணுறது, மனசுக்குள்ள ஒரு பயம். ஆனால் அந்த பயத்தை நம்ம வெளியில் காமிச்சக்கூடாது அப்படின்ட்டு ஆச்சாரியால் அம்பால், அம்மா ஜெகன்மாத்தே நீ தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சிட்டு, சரி வாங்க நம்மளே ஸ்டெப்னி மாற்றலாம் அப்படின்னு ஸ்டெப்னி மாற்றலாம். அப்புறம் யூடியூப்பில் போய் பார்த்தேன், ஹவு டு சேஞ்ச் ஸ்டெப்னி அந்த டயரை அப்படின்னு. அப்புறம் அவருக்கும் தெரிஞ்சது, அப்புறம் அதை கரெக்டாக வச்சுருக்காரான்னு பார்த்தேன். கொஞ்சம் பயம் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணார், அவரே அந்த ஜாக்கியெல்லாம் கட்டி டயரை மாற்றினோம். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு டஃப் டைம். நாங்கள் இவ்வளோ வருஷம் எங்கள் அத்துக்காரும் வந்து ஒரு ஸ்டெப்னிலாம் மாற்றினதே கிடையாது. உடனே பஞ்சர் கடையை பார்ப்போம், பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரே ஒரு தடவை தான் அந்த மாதிரி பஞ்சர் கடை ஆயிருக்கு, அதனால ஆனதே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஒரு அனுபவம். அதாவது நான் சின்ன சின்ன இதை கூட நீ வந்து போடுவியா அப்படின்னு கேட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு பயமாக இருக்கிறவாளுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்ன தான் ட்ராவல் பண்ணினா கூட நம்மளோட அவேர்னஸ் வெளியில் இருக்கணும், நம்மளோட என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சரிய நம்ம அந்த அனுபவத்தில் நமக்கு வந்து அந்த ஒரு இதை கொடுக்கணும், பகவான் தான் கொடுக்கணும். இதுமாதிரி இப்போ ஹைவேஸில் வந்து ஸ்பீடாக போகிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம், ஸோ ரொம்ப பி கேர்ஃபுல், ட்ராவல் வித் சேஃப், பகவானை நினச்சிட்டு இருக்கோம். இதோட இந்த ஸ்டெப்னி மாற்றதெல்லாம் உங்களுக்கு கிளிப்பிங்காக வரும். இந்த ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ, ஒரு ஸ்டெப்னியை மாற்றுறது இதெல்லாம் வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஜாகிரதையாக சேவ் ட்ராவல் சேவ் பண்ணுவோம். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். தேங்க் யூ கைஸ். அதாவது இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஃபஸ்ட்டு மாற்றும்போது எங்கள் அத்துக்கார் காமெடி பண்ணுறார், ஏய் எனக்கு ஒரு துணி குடுறீன், என்னமோ நம்ம பாய் விரித்து பந்தி விரித்து இலை சாப்பிட்ற மாதிரி பா அப்படியே உட்காருப்பா நீ இதெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிவிட்டு. இது வந்து எனக்கு அப்போ சிரிப்பாக இருந்தது ஒரு பக்கம், ஒரு பக்கம் பயமாக இருந்தது. யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அந்த இடத்துல பகவான் நமக்கு துணை இருந்தார் பார்த்தேலா, அதுதான் நமக்கு உடனே மனசு பதறிட்டு எங்களுக்கெல்லாம், ஐயோ இவாளுக்கு ஃபோன் பண்ணலாமா அவளுக்கு ஃபோன் பண்ணலாமான்னு நினைக்கும் போது என் மனசை நானே கூல்படுத்தின்ட்டு அமைதியார் ஸ்ரீகுரு சாரதாம்பா என் கூட நீ இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு பாதையை கடந்து வந்தோம். இதுதான் ஷேர்.